நான் உங்கள் சாந்தியம்மா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறோம். கொத்தமல்லி நான் ஒரு கப்பு கிள்ளி வச்சுருக்கிறேன், ஒரு கட்டு கொத்தமல்லி கிள்ளி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய இஞ்சி துண்டு சீவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புளி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2 பதை தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இதை சட்னி பண்ணலாம், நல்லா உமட்டலுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும், நல்லா பசி எடுக்கும். இது சாப்பிட்டாக்கா இது நல்லது உடம்புக்கு. நல்லா தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சாதத்தில் விட பிசைஞ்சு நல்லா சுட சுட போட்டு சாப்பிட்லாம். இது நம்ம அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம கடுகு சீரகம் போட்டு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சா ரொம்ப வாசனையா இருக்கும். நல்லெண்ணெய் போட்டுங்க சட்னிக்கு. ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கிறேன். தாளிச்சிட்டேன், சட்னியில் போட்டுக்கலாம். தாளிச்சிட்டேன், கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு வச்சுன்னு சாப்பிடுங்க. இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கும் சாப்பிட்லாம். நல்லது உடம்புக்கு. கொத்தமல்லி இஞ்சி நல்லது உடம்புக்கு. கொஞ்சமாக லைட்டாக புளிக்கொட்டை வச்சா போகிறோம் தேங்காய் வைக்கிறதுனால. இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அம்மாக்கிட்ட சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு.